கேரளா பனானா சிப்ஸ்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் கேரளாவை சேர்ந்த மனாஸ் மதுன்றவர் பனானா சிப்ஸோட டேஸ்ட்டை உலகம் பூரா பரப்பணும்னு முடிவு பண்ணார் அதை எல்லாருமே சாப்பிட்டு மகிழ்ச்சி அடையணும்னு ஆசைப்பட்டாரு ஸோ இதுக்காக அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல செஞ்சுட்டு இருந்த கார்பரேட் வேலையை விட்டுட்டு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த பனானா சிப்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு இதுக்காகவே தன்னோட முழு நேரத்தையும் உழைப்பையும் இந்த பிசினஸ்க்குள்ளே போட்டு பியாண்ட் ஸ்நாக்ஸ்ன்ற ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணுறாரு இன்னைக்கு அந்த கம்பெனி மார்க்கெட்ல ஒரு பெரிய லெவல்ல இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் பனானா சிப்ஸ்லேயே அவர் நாலு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸை ஆஃபர் பண்ணுற இது மார்க்கெட்லேயே ஒரு பெரிய கிரியேட் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான ஸ்நாக்கை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா பியாண்ட் ஸ்னாக்கை ட்ரை பண்ணுங்க மனாஸ் மது இந்த பனானா சிப்ஸ் பிசினஸ்ஸ உலகத்தோட எல்லா மூலையிலும் பரப்பணும்ன்ற ஆசை மட்டும் இல்லாம டேஸ்ட்லயும் குவாலிட்டியிலயும் பிரீமியமா இருக்கணும்ன்ற நோக்கமும் அவருக்கு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இவர் பனானா சிப்ஸ் தயாரிக்க அவர் பொறந்த கேரளால இருக்க விவசாயிங்க கிட்ட இருந்தே வாழைப்படுத்த வாங்குறாரு ஜஸ்ட் ப்ராஃபிட்ட மட்டும் பாக்கணும்ன்ற ஆசை இல்லாம கஷ்டப்படுற விவசாயிகளுக்கும் வியாபாரத்தை குடுத்து ஹெல்ப் பண்றாரு இவரு பனானா சிப்ஸ் மார்க்கெட் பிரைஸ விட ரொம்ப கம்மியா தான் ஆஃபர் பண்றாரு இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் பாக்கப்படுது காசுக்காக தரம் குறைந்த பொருட்களை விற்கிற வியாபாரிகளுக்கு நடுவுல இந்த மாதிரி ஹை குவாலிட்டி ப்ராடக்ட கம்மி விலையில விக்கிற நல்ல மனசுக்காரர்களும் இருக்காங்க இந்த பனானா சிப்ஸ் பிசினஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மனசு மது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீடு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க